சந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14ஆம் தேதி 6வது மாதம் 2022ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 31ஆம் நாள் வைகாசி மாதத்தின் கடைசி நாளான இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசி முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களை பார்க்கப் போகின்றோம். செவ்வாய்க்கிழமையான இன்று முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் 7:21 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் மற்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பதட்டம் மட்டும் வேண்டாம். எதையாவது யோசனை செய்வது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படும். கண்டிப்பாக ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் கோபதாபம் வேண்டாம். கண்டிப்பாக ஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சிறிது கவனம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படும். மனதில் இந்த பாரங்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாரால் நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். அது சுப செய்திகள், சுப விஷயங்கள், சுப விரயங்களுக்கு உண்டான அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலங்கள், எழுத்தக்கார ஜெயம், எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம், அசையமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம், சுபகாரியத்தில் இருந்த தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மிதுன ராசிக்காரர்கள் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணடை ஆராய்ச்சி வேண்டாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். சுப செய்திகளுக்கு உண்டான பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சுப விஷயத்திற்காக எதிர்பார்த்த பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். நல்ல விஷயங்கள், நல்ல அனுகூலங்கள் காணப்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படும். படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி ஏற்படும். படிப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். கிளியரன்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக வேலை தேடி கொண்டிருந்து கடல் கடந்து பிராப்தங்கள் கிடைக்குமா என்று யோசித்து கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான உத்தரவாதமும் அனுகூலமும் காணப்படும். மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள், அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய பிராப்தமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக மட்டும் படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திட்டால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலை சந்தோஷம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில் கண்டிப்பாக ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் சுபகாரியத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கி குடும்பத்தின் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்வீகமும் சந்தோஷமும் அனுகூலமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி கண்டிப்பாக பயணங்கள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்
பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலங்கள், குடும்பத்திலிருந்த தேகாரிக்க குறைபாடு மட்டும் மனதில் சிலருக்கு இருந்த அமைப்பு மட்டும் கஷ்டங்கள் ஏற்படுத்தும், அந்த விஷயத்திலும் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்வீகமும் சந்தோஷமும் அனுகூலங்களும் காணப்படும், தொழிலில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான உத்தரவாதத்தை காணவும், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயமும் அனுகூலங்கள் காணப்படும், தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வதே மனதிற்கு சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும், பயணங்கள் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள், எதிரிகள் விஷயத்தில் அந்த படபடப்பு குறையக்கூடிய காலகட்டம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும், பணத்தட்டுப்பாடு தீரும், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மிகப்பெரிய ஏற்றத்தின் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி தரும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறக்கூடிய நல்ல காலகட்டம், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்வீகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும், புது விஷயத்தில் முதலீடுகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம், வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படும், டக்கு டக்குன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை தரும், பெரிய பொறுப்புகளுக்காக நீண்ட நாட்களாக கனவு கண்டு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக இன்றிலிருந்து அந்த கனவு நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும், குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பமான சூழ்நிலை காணப்படுவதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் சொல்வதை தயவுசெய்து கேட்டுக்கொள்ளுங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் கிளியரன்ஸ் ஆகக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள், உத்தியோகம் ஏற்றம் தொழில் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு லாபம் சந்தோஷம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டம், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு, உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டம், நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் சந்தோஷம் தன்னம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும், பெற்றோர் பெரியோருடைய வாக்குவாதங்கள் தீர்ந்து சந்தோஷமான அமைப்பு ஏற்படும், ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலத்து தரும், பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் சுபகாரிய ஏற்றம் தடைகள் நிவர்த்தி, அசையாமசை பொருள் சேர்க்கை ஆனந்தம், வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும், உத்தியோகத்தின் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.